எந்திரி மாடியில கப்பி அவ்வளோ குட்டி புட்டு போலான்னு போனேன், பார்த்தா அவ்வளோ குட்டி இருக்கு. வா பிரிச்சு போடணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னப்ப அதே அப்புறம் பார்க்க போகிறோம். நான் என்ன பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறேன் உங்கள் கூட சேர்ந்து. சரி பார்ப்போம் எத்தனை குட்டி போட்டிருக்குன்னு தெரில. கொய கொயன்னு குட்டி அப்படின்னு நாப்பில் சூப்பராக இருக்குடா. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குட்டி, எனக்கு தெரிஞ்ச எப்படியும் கிட்டத்தட்ட 50-60 குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணி பார்ப்போம் அப்புறம். அந்த கப்பியோட வயிறும் கொஞ்சம் சின்னமாயிருச்சு, நல்லாவே சின்னமாயிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்க ப்ரெண்ட்ஸ் குட்டியே. ஸோ இதில் குட்டியும் தனியாக இப்போ எடுத்துருவோம். இந்த குட்டியை தனியாக எடுத்துட்டு அதில் எத்தனை இருக்குன்னு நான் பார்த்து விட்றேன். ஒரு வழியாக குட்டி போட்டுருச்சு, இறைவனுக்கு நன்றி. இந்த பெரிய மீனை பார்த்தாலும் அந்தளவுக்கு குட்டியை சாப்பிட்ட மாதிரி தெரியலை. சில கப்பீஸ்லாம் குட்டியே சாப்பிடாது, குட்டியை நல்லா பாதுகாக்கும். ஸோ அதில் ஒரு வகையாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரு ஆன் பண்ணி வச்சுருக்கு. ஸோ கால்குலேட்டர் வச்சுக்குவோம், ஏன்னா எண்ணிக்கையை விட்டுருவோம் போன வாட்டி மாதிரி. அதனால் கால்குலேட்டர் வச்சு எத்தனை மீன் போடுறோங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டே வருவோம். கடைசியில் நமக்கு டோட்டல் தெரிஞ்சு போயிடும் எத்தனை மீன் இருக்குது அப்படின்னு. இவ்வளோனா எத்தனை கணக்கு பண்ணுவோம் நீ? இப்படி இருக்கக்கூடாதா? ஆ இப்போ 4 மீன், வா மொத்தம் 7 மீன். மீனை வந்து வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சு தான் பிடிப்போம். உங்களுக்கும் ஏதாவது குட்டி மீன் இருக்குது அப்படின்னா, குட்டி ஏதாவது மீன் போட்டிருக்கு அப்படின்னா, நீங்களுமே வடிகட்டி யூஸ் பண்ணி பிடிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா குட்டியும் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் குட்டி இருக்கு, 5. இந்த இடத்துல மியூசிக் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு போர் அடிக்காது. நினச்ச விட நிறைய குட்டி போட்டுருக்கா. இது 2 மாதம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 73 குட்டி இருந்தாலுமே இன்னும் பாதி குட்டி கணக்கு பண்ணலை. பார்த்தீங்களா செம்ம மீன்ல. இப்போ 4 குட்டியில் முன்னாடி உள்ளது. இப்போ ஒரு 4 முன்னாடி உள்ள போட்டியில் 4 இருக்கான் பாரு. 6 அப்புறம் 4 குட்டியா? அதனால போடல போட்டு
நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா குட்டியும் எடுத்தாச்சு. இருங்க பார்க்குறேன் எத்தனை குட்டி இருக்காங்க. ஒரு குட்டி கூட மிச்சம் இல்லை. எந்த குட்டியுமே இறந்தும் பிறக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் என்ன ஒரு 3 மாதத்துலேயே செமி அடல்ட்டுக்கு வந்துடும் ஸ்டேஜுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுகளே ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த கப்பியை வந்து இந்த செட்டப்பில் வந்து தனியாக பிரிக்கிறது, பிரித்து இதில் போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலனா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த கப்பியை வந்து திருப்பி கொண்டே அதிலே போட்டுற வேண்டியதேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குட்டி இருக்குது. இந்த குட்டியில் தான் நம்ம இதுகளை விட போகிறோம். போங்க, வெல்கம் டு த வேர்ல்டு. ராத்திரி பூரா கால் சென்டரில் கண்ணு முடிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். குரத்த குட்டி மாதிரி தெரியுது. அப்புறம் இவ்வளவு குட்டி உங்க வீட்டில் போட்டிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.